உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னையில் வந்து பிளாஸ்மா சிகிச்சைக்காக தனியாக ஒரு பிளாஸ்மா வங்கி மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது என்று தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பிளாஸ்மா வங்கினா, ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் குணமடைஞ்சிட்டார்னா, குணமடைஞ்ச பிறகு 14 நாட்களுக்கு பிறகு அவர் ரத்தத்திலிருந்து பிளாஸ்மா பிரித்தெடுக்கப்பட்டு அந்த பிளாஸ்மாவை கொடிய நோய் தொற்றில் இருக்கிற ஒரு கொரோனா பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்தினா அது அவருக்கு உடனடி குணம் கொடுக்குது, அவரை இறப்பிலிருந்து பாதுகாக்குதுங்கிற ரிசல்ட் இன்னைக்கு பரவலா தெரிய வந்திருக்கு. டெல்லியில பலருக்கும் இதை சோதனை செய்து பார்த்திருக்காங்க. குறிப்பா டெல்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சத்யேந்தர் ஜெயின் சிங்ங்கிற கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மிக கடுமையான நிலையில வென்டிலேட்டர் வரைக்கும் போனாரு. அப்படி போன அவருக்கு இந்த பிளாஸ்மா சிகிச்சை கொடுத்த உடனே அவர் இன்னைக்கு குணமடைஞ்சிருக்காருங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் சென்னையிலேயே இந்த பிளாஸ்மா சிகிச்சை சோதனை செய்யப்பட்டு அது வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால தமிழகத்திலேயே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கலாம் சொல்லி தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ரூபாய் 2 கோடி செலவில் மிக கூடிய விரைவில் பிளாஸ்மா சிகிச்சைக்காக ஒரு வங்கியே திறக்கப்பட இருக்கிறது. இந்த வங்கியின் மூலியமா பிளாஸ்மா சிகிச்சைக்கு பிளாஸ்மா தானம் செய்யக்கூடிய பிளாஸ்மாவை கலெக்ட் பண்ணி தேவைப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு அதை செலுத்தி ஒரு குணமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிறைய நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சைக்குன்னு பேங்க் இருக்கிறது இந்தியாவில் டெல்லியில் 1வதா இருக்கு. சென்னையில் திறக்கப்பட்டால் இந்தியாவில் இது 2வது வங்கின்னு ஒரு புகழ் பெற்று இருக்கும். சென்னையில் வந்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை செய்ததுல 18 நபர்கள் குணமாக இருக்கிறதுனால அந்த நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்திருக்கு. இப்போ இந்த கொடிய கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் இந்த பிளாஸ்மாங்கிறது ஒரு அரிய மருந்தாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காட்சி இருந்துகிட்டு இருக்கு. மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலையும் பிளாஸ்மா சிகிச்சை வழங்கி ஒரு நோயாளி குணமடைஞ்சிருக்கிறாரு. அதனால திருநெல்வேலி அரசு மருத்துவமனையிலையும் மிக விரைவில் பிளாஸ்மா சிகிச்சை சோதனை வந்து விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த பிளாஸ்மா சிகிச்சைக்காக தானம் தரக்கூடியவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு கலெக்ட் பண்றதுக்கு நெல்லை, டான்லி, ஓமந்தூரார், கோவை போன்ற அரசு மருத்துவமனைகளில் பிளாஸ்மா தானத்தை வந்து கொடுக்க விரும்புறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல சில விதிவிலக்கு இருக்கு. எப்படின்னா 18 வயது முதல் 65 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே பிளாஸ்மா தானம் செய்யலாம். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்டையும் வாங்க மாட்டாங்க. 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்டையும் வாங்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த உங்க நபர்கள் வந்து ஆரோக்கியமானவங்களா இருக்கணும். உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க யாரும் இருந்தா அவங்கள்ட்ட இருந்து பிளாஸ்மா தானம் வாங்கக்கூடாதுங்கிறதும் ஒரு விதியா இருக்குது. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவங்கள்ட்ட வந்து பிளாஸ்மா வாங்கினா அதற்கு வேற சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு சிரமம் வருங்கிறதுனால அப்படிப்பட்டவங்கள்ட்ட வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆக எப்படியா இருந்தாலும் மிக கூடிய விரைவில் தமிழகத்தில் திருநெல்வேலியிலும் அந்த ஒரு ஆராய்ச்சி நடத்திடுவாங்க. சென்னையில் வந்து இந்த பிளாஸ்மாவுடைய வங்கியும் திறக்கிறாங்க. ஆக இப்போ நமக்கு கொரோனாவுக்கு மருந்தே இல்லை என்று சொல்லப்ப இறைவனால இயற்கையாக கொடுத்த இந்த பிளாஸ்மா சிகிச்சை வந்து ஒரு பெரிய பலன் அளிக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. அதற்கான முயற்சிகளில் வந்து தமிழக அரசு மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருந்து சொல்லி தமிழகத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக எப்படியோ மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம கடைபிடிச்சு இந்த கொடிய நோய் தொற்றுலேருந்து நம்ம வந்து மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு அக்கறையில் அரசாங்கமும் சரி சுகாதாரத்துறையும் சரி மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நம்ம பொதுமக்களும் அரசு சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிச்சு கைகால்களை வந்து அடிக்கடி கழுவுறது, வெளியே அனாவசியமாக சுத்தாமல் இருக்கிறது, கிருமிநாசினிகளை பயன்படுத்துறது, எங்கே போனாலும் முகக்கவசத்தை அணிகிறது, இப்படிப்பட்ட அரசுடைய விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னால நோய் தொற்று பாதிக்கிறது தொற்றுறது குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை முடிந்த அளவு உணவு அருந்தி வீட்டுக்குள்ள விலகி இருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம், விலகியிருப்போங்கிற அந்த அரசு தத்துவத்தை கடைபிடிச்சு நம்ம நாம பாதுகாக்கிறது மூலியமா நம்மையும் நாட்டையும் இந்தியாவையும் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்து உள்ளபடி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற நல்ல அரிய தகவல்கள் உங்களுக்கு வந்துடுறதுக்கு நீங்க உள்ளத்து உள்ளபடி சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தில் அந்த பெல் படத்தை அப்படி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.